வணக்கம். முக்கிய செய்திகள். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் 13 மாவட்டங்களில் 24 மணி நேரமும் தொடரும் என்று சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார். 171 குழுக்கள் திருவள்ளூர், வேலூர், கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, திருப்பத்தூர், திருப்பூர் ஆகிய 13 மாவட்டங்களில் முகாமிட்டு 24 மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பக்தர்களின் வசதிக்காக திருவண்ணாமலைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 1820 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. பக்தர்களின் ஆரவாரத்துடன் வைகை ஆற்றில் பச்சை பட்டு உடுத்தி இறங்கினார் கள்ளழகர். மக்கள் சாமி தரிசனம். சென்னையில் வாகன பார்க்கிங் தொடர்பாக கொள்கைகளை வகுக்கும்படியும் எல்லா இடங்களிலும் தேவைக்கு ஏற்ப பார்க்கிங் செய்யும் முறையை தடுக்கவும் விதிகளை கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்தியாவில் மருத்துவ காப்பீடுகளை எடுப்பதற்கான வயது வரம்பு 65 இருந்தது. அதாவது மருத்துவ காப்பீடுகளுக்காக எடுத்தது. தற்போது இந்த வயது வரம்பை இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் நீக்கியுள்ளது. இனி அனைத்து வயதினரும் மருத்துவ காப்பீட்டை எடுக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வந்துள்ளது. மத்திய அரசின் கன்னியா உத்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பொருளாதார மேம்பாட்டிற்காக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மூலம் பெண்களுக்கு 50,000 நிதியுதவி வழங்கப்படுகிறது. ஸோ 15 கடைசி தேதி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு இன்றைக்கி அல்லது நாளைக்கு நம்ம சேனலில் வீடியோ இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.